எனக்கு டெட்லைன் குறிச்சாச்சு ஃபாதர். நான் சாக போறேன் ஃபாதர். நல்ல மனைவி, அழகான குழந்தை, ரெண்டு பேர்கிட்டையும் என் சந்தோஷத்தை பகிர்ந்துக்க முடியல ஃபாதர். ஒவ்வொரு ராத்திரி நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு அழுதுகிட்டு இருக்கேன் ஃபாதர். எனக்கு மரணம்னு முடிவான பிறகு என் மனைவி குழந்தைகிட்ட என்ன நானே பிரிச்சுக்கிட்டேன். நான் செத்ததுக்கு அப்புறம் என் வீட்டில் ஒரு டேபிளோ சேரும் ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சு போயிட்டதாக தான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்காம நான் வாழ்ந்திருக்கேன் ஃபாதர். இப்போ வாழணும்னு ஆசைப்பட்ட கூட எனக்கு உதவி செய்ய அந்த கர்த்தரால கூட கடைசி நிமிஷத்தை சொல்லிட்டேன். கடைசியா பாரதியம் பார்த்துட்டு போயிடும் ஃபாதர். அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க ஃபாதர். இந்த கண்ணால பாரதியத்தை முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ இதே கண்ணால பாரதிய கடைசியா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஃபாதர். ரகு, பாரதியை பார்க்கணும் ப்ளீஸ் ஃபாதர். பாரதியை பார்க்கணும். பாரதி எங்க இருக்கான்னு சொல்லுங்க ஃபாதர். சரிங்க ஃபாதர். Yeah.
எப்படியோ அம்மா, உங்க வீட்டுக்காரர் போட்ட லெட்டருக்கு பதில் லெட்டர் வந்துருச்சு. இந்தாங்க. அன்புள்ள பாரதிக்கு காயத்ரி எழுதுவது. நலம் நலமறிய ஆவல். நான் பாரதி டாமி, இங்கு யாவரும் நலம். உங்களின் கடிதம் கிடைத்தது. அவர் நினைவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் பாரதிக்கும், அவர் நினைவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் பாரதிக்கும் எனக்கும் உங்கள் கடிதம் ஒரு ஆறுதலாக இருந்தது. நண்பனால் பார்வை இழந்த என் கணவர், அதே நண்பனால் பார்வை பெற்று இன்று அந்த நண்பனோடு சேர்ந்து நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நானும் பாரதியும் இதே வீட்டில் அவர் நினைவுகளோடு பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம். அவர் விட்டு சென்ற நினைவு பரிசுகளோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். எனக்கும் பாரதிக்கும் உங்கள் கடிதம்தான் ஆறுதல். உங்கள் கடிதத்தை நான் சத்தமிட்டு தான் படிக்கிறேன். ஏன் தெரியுமா பாரதி? அவர் கூடவே இருந்த அவர் வயலினுக்கும் ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சத்தமிட்டு படிக்கிறேன். பாரதி, அடுத்த முறை உங்கள் கடிதத்தில் அவர் வயலினையும் ஒரு வார்த்தை விசாரித்து எழுதுங்கள். எங்களுக்காக நீங்கள் ஜபித்துக் கொண்டதற்கு எப்படி என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. நன்றி என்று சொல்லி நான் மூணாவது மனுஷியாக விரும்பவில்லை. கடவுள் சிலரது வாழ்க்கையில் சோகத்தை மட்டுமே சுகமாக கொடுத்து விடுகிறார். நமக்கும் அது பொருந்தும். கர்த்தரை மட்டுமே நினைத்திருந்த உங்களை கர்த்தர் எங்களையும் நினைக்க வைத்து விட்டார். பாரதிக்கு சொல்லித்தர ஒரு பைபிள் ஒன்று உங்கள் சர்ச்சில் இருந்து அனுப்பி வையுங்கள். ஃபாதரை மிகவும் விசாரித்ததாக சொல்லுங்கள். மற்றவை கடிதம் கண்டு பதில் போடவும். இப்படிக்கு அன்புள்ள காயத்ரி, பாரதி, டாமி.